Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கோம், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் நார்த் வேல்ஸில் இருக்கிற சவுத் ஸ்டாக் லைட் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோட சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கண்டா பக்கத்தில் இருக்க ஓல் என்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இந்த லைட் ஹவுஸை பார்க்குறதுக்கும் இந்த ஏரியாவில் கேம்பிங் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த லைட் ஹவுஸ்க்கு போகிற வழியால் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த லைட் ஹவுஸ் வந்து சவுத் ஸ்டாக்ன்ற ஒரு தனி தீவில் தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு சவுத் ஸ்டாக் லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள், இந்த வீடுகள் எல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிற வீடுகளை விட வித்தியாசமான வீடுகளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாகனங்களை பார்த்தாலே இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பேர் கேம்பிங்க்கு வராங்கன்னு தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஹோலி ஐலண்ட். ஹோலி ஐலண்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் சவுத் ஸ்டேக் ஐலண்ட் இருக்குது. டே டைமில் வந்தோம்னா பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரும்போதே நோட் பண்ணியிருப்பீங்க, இங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இல்லை, பத்தைகள் புல் செடி அது மாதிரி தான் கண்டிருப்பீங்க நீங்கள். இது தீவு தானே, தீவில் வந்து பெருசாக பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் காண முடியாது. குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து வாகனங்களில் போக முடியாது, வாகனத்தை பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நடந்து தான் போகணும். ஸோ இங்கே நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகளோடையும் ஷூஸோடையும் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். ஹீல்ஸ் எல்லாம் போட்டு வந்தோண்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதில் உங்களுக்கு தெரிகிறது வந்து ஐரிஷ் சீ. ஹோலி ஐலண்டையும் சவுத் ஸ்டேக் ஐலண்டையும் வந்து இணைக்கிறது வந்து ஒரு இரும்பு பாலம் உண்டு. 1809களில் தான் இந்த சவுத் ஸ்டேக் லைட் ஹவுஸை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த லைட் ஹவுஸை வந்து டேனியல் அலெக்சாண்டர்ன்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. இதை முக்கியமாக உருவாக்குறதுக்கு காரணம் வந்து இந்த இடத்தை கடந்து போகிற கப்பல்களுக்கு கீழே வந்து பெரிய பாறைகள் இருக்குதுன்றத அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸை உருவாக்கியிருக்காங்க. மேலும் இந்த லைட் ஹவுஸ் வந்து ஹோலி ஐலண்டுக்கு நார்த் வெஸ்ட் சைடாக தான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்ட உயரம் வந்து 28 மீட்டர், அதாவது 92 அடி உயரமானதான் இந்த லைட் ஹவுஸ். இப்படியே நாங்கள் அந்த தீவு வரைக்கும் நடந்து போகலாம். சில சமயங்களில் இந்த ஏரியாவில் வந்து பயங்கரமான காற்றும் சூறாவளி மாதிரி இருக்குமாம்.
அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாதையை கூட அமைச்சிருக்கிறாங்க, நல்லா பாதுகாப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன், இந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து அவங்களோட ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்துட்டு பயங்கர காத்தடிச்சதன் காரணமாக இடையிலேயே அவங்க திரும்பின மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதிலேருந்து பார்க்குறதுக்கு சூரிய அஸ்தமனம் வந்து எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சூரியன் வந்து தக தகண்டு கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சியாக இருக்குது. இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குதுங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்குதோ தெரியல, ஆனால் நேராக பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்க தானே, இந்த ரெண்டு தீவுகளை இணைக்கிறதுக்கு இரும்பாலான ஒரு பாலம் உருவாக்கியிருக்காங்க. ஈவினிங் டைம் ஆனால் இந்த கேட் அவங்க மூடிடுவாங்க, அதுக்கு பிறகு எங்களால் அந்த லைட் ஹவுஸை பார்க்குறதுக்கு போக முடியாது. இருந்தாலும் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்குறது வேறொரு ஆங்கிளில் இந்த பாலத்தை எடுத்த ஒரு ஃபோட்டோ. மேலும் இது வந்து த்ரோனால இந்த லைட் ஹவுஸை எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு மேலே ஏறுறதுக்கான படி. ஓகேங்க, லைட் ஹவுஸ் இருக்கிற தீவுக்கு போக முடியாட்டியும் லைட் ஹவுஸை பார்த்துட்டோம். ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இன் ஃப்யூச்சர் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் உங்களுக்கு பார்க்க விருப்பம்ண்டா பக்கத்தில் இருக்க ஓல் என்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென், 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி. நன்றி, வணக்கம்.